ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக். சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய என்னோடய ஃப்ரெண்டோட டாட்டர் மேரேஜுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு நான் போயிருந்தேன். நாங்கள் ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்த இடம் பார்த்திங்கன்னா கார்டன் பை த பே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இதான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை. எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு கேட்டால், நான் வந்து ஒரு ஃபேண்டசி மூவியெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பேன். அதுலேயும் ஸ்பெஷலி வந்து அவதார் மூவி. இது வந்து அவதார் வேர்ல்டுக்குள்ளே நம்ம போய் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷனோட எனக்கு அப்படி ஒரு ஃபீல் கொடுத்த இடம் தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து சிங்கப்பூர்லேயே இந்த கார்டன் பை த பே தான். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து கிளவுட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல, கடலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு ஃபுல்லாக ஒரு க்ளோஸ்டு ஏரியாவில் அழகான ஒரு வாட்டர் ஃபாலில், அந்த அப்படியே அந்த அவதார் மூவிலெலாம் வரும்ல அதே மாதிரி ஒரு செட்டப்போடு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். செமையாக என்ஜாய் பண்ணோம். ஃபஸ்ட்டு இடம்னு பார்த்திங்கன்னா இந்த இடம்தான். இதை வந்து ஒரு செயற்கையான ஒரு இடத்த உருவாக்கியிருக்காங்க. எங்கேருந்து தான் இவ்வளோ விதமான மரங்களையும் பூக்களையும் கொண்டு வந்து அதை வளர்த்து அதை அழகாக வச்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது உள்ளே போயிட்டோம்னாலே நமக்கு ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங்கு. நம்ம இவ்வளோ நேரம் கீழேருந்து மேலே வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோம். இப்போ மேலே வாட்டர் எங்கே கொட்டுதோ அங்கேருந்து நம்ம பார்க்குறோம். டாப் மேலே போயிட்டோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா த்ரோ அவுட் சிங்கப்பூரோட இதே நம்ம ஃபுல்லாக பார்க்க முடியும். இப்போ மேல் டாப்லேருந்து கீழே பார்க்குறோம் பாருங்கள். செம்ம வியூ வந்துட்டு த்ரோ அவுட் சிங்கப்பூர் கடல் எல்லாமே வந்து இந்த பிரிட்ஜ் வழியாக நம்ம சூப்பராக பார்க்கலாம்.
இந்த அவதார் வேர்ல்டு, அப்புறம் இந்த ஃப்ளவர் இது ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு 7:30 வந்து ஒரு லைட்டிங் ஷோ இருக்குது. அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம இப்போ 6:00 ஆயிடுச்சு. எல்லோரும் அந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்காங்க. இந்த மரம் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு கீழே தான் வந்து ஃபுல்லாக லைட்டிங் ஷோ நடக்கும். 7:30 ஒரு ஷோவும் 8:30 ஒரு ஷோவும் நடக்கும். அந்த ஷோக்கும் நாங்கள் டிக்கெட் வாங்கியிருந்தோம். இப்போ நாங்கள் இங்கேருந்து போயிட்டு அந்த இதில் போய் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நாங்களும் அங்கே போயிட்டு அந்த லைட்டிங் ஷோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் அந்த ஒரு ஆங்கிளில் மட்டும் டாப்பில் ஏறி பார்க்கலாம். அந்த டாப்லேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிங்கப்பூரோட ஓவரால் வியூ, சீ வியூவிலேருந்து எல்லாமே தெரியுது. இதுக்கு பக்கத்துலேயே தான் அந்த மெரினா சாண்ட் இருக்குது. அதோட வியூ கூட சூப்பராக இருக்குது. இப்போ வந்து 7:00 7:30 நம்ம கீழே போய் ஆகணும். அந்த லைட்டிங் ஷோக்கு நம்ம போய் ரெடியாக வெயிட் பண்ணலாம். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து முடிஞ்சிருக்காங்க அந்த லைட்டிங் ஷோ பார்க்கறதுக்காக. கீழே நாங்களும் கீழே வந்துட்டோம். கீழே வந்து படுத்துட்டு மேலே பார்த்தா தான் இது அழகாக இந்த லைட்டிங் ஷோ வந்து கிளியராக தெரியும். அதுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஷோ ஆரம்பிக்கும் போது நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லைட்டிங் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்படிதான் லைட் அப்படியே மின்னி மின்னி எரியுது. எல்லாரும் படுத்துக்கிட்டு அழகாக குழந்தைங்கள வச்சுக்கிட்டு எவ்வளோ பீப்புள் உட்காந்து பார்க்குறாங்க இந்த ஷோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜிஜி தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகே, பாய்.